ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஹூ இஸ் திஸ் கார்த்தி, கார்த்தியை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க, டே ஆல் கார்த்தி ஆள் எவ்வளவு அழுகிறப்பாரு, கண்டிப்பா வந்து சேரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. அண்ட் இதனால அதிகமா பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்ற பேர் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கீழே இருக்கிற பேஜஸ்ல வந்து பயங்கரமா டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீம்ல வந்து கீழெல்லாம் பயங்கரமா டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பட் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, லைக் டிக்டாக்ல வந்து திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, அவங்க எதை கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கார்த்தி அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணதாகவும், அந்த கார்த்தி அப்படின்ற பையன் வந்து இவங்க டிக்டாக் பண்ணனால டிக்டாக் மேல வெறுப்பு, அதாவது இவங்க டிக்டாக் பண்ணனால மத்தவங்களா இவங்களை கழுவி ஊத்துறாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால இவங்களை விட்டு போயிட்டதாகவும் கிளைம் பண்றாங்க. அண்ட் அவங்கனால வந்து இவங்க டிக்டாக்கையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். கிட்டத்தட்ட இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகல. எப்போ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தனியா தனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி லைக் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சது. அண்ட் அந்த கார்த்தின்ற பேரே வந்து இப்போ ஒரு அடைமொழியோட தான் கூப்பிடப்படுது, அந்த கார்த்தின்ற நேமே. ஸோ அந்த நேம் வந்து சொல்ற அளவுக்கு நல்ல நேம்லாம் இல்ல. ஸோ அந்த ஒரு அடைமொழியோ, அந்த அடைமொழி வச்ச கார்த்திக் அப்படின்றவங்களதான் வந்து பயங்கரமா கழுவி ஊத்தி வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தது. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இன்னொரு நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து லைக் அந்த பிஹை நோட்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது என்னது, எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி ஒரு ஷோ போயிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த ஷோல வந்துட்டு திவ்யா அண்ட் ஆப்போசிட்ல இன்னொரு லேடி இருந்தாங்க, அது யாருன்னு கூட தெரியல. இப்போ அவங்க தான் வந்து எல்லாருக்கும் கிரஷ் அப்படின்ற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது என்னால ஒரு கரெக்டா ஒரு 30-40 seconds மேல பார்க்க முடியல, ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கதறி அழுகுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல அவங்க இருந்தவங்களோட ரியாக்ஷன் வந்து லைக் அந்த ஒரு மாதிரி இருந்தது அந்த ரியாக்ஷன். அந்த வீடியோவை நம்மளால ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம மீம் போடுறதுனாலயோ நம்ம ஏதோ பண்றதுனாலயோ கார்த்தின்ற பையன் வந்து வரணும், இன்கேஸ் அந்த பையன் இருந்து அவன் வந்து இந்த பொண்ணு கூட வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் எவ்வளவு மீம்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா வரணும்னு தோணாது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு பயங்கரமா அவ உண்மையிலே கார்த்தி அப்படின்ற ஒருத்தவர் இருந்தாருன்னா அவருமே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாரு. இதுக்கு எல்லாம் யார், இப்போ வந்து அந்த பொண்ணும் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க, கார்த்தி அப்படின்றவரும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத பார்த்தோம்னா, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்க நிறைய மீம் பேஜஸ் தான். ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து பயங்கரமா பரவப்படுது. இதுல இந்த மாதிரியான மீம்ஸ் போடக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை, பட் அது இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணுது அப்படின்றதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ நார்மலா சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஜாலியா எடுத்துட்டு போவாங்க, பட் இந்த மாதிரியான மீம்ஸ் வந்து அவங்களோட பர்சனல்ல நம்ம அவங்க வீட்டை எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு கருத்து. அண்ட் அந்த நம்ம அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடத்துற ஷோவை கூட பாத்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அந்த ஷோக்கு போனா கேவலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேர் இருந்தாங்க. இப்பயும் அது அந்த ஷோக்கு போனா கேவலம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். பட் இப்போ வந்து அந்த ஷோல ரீசெண்டா ஒருத்தர பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துக்கு வர ரொம்ப நாள் ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுவும் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா, நம்ம ஒரு சீரியஸான விஷயத்தையும், அதுவும் ரொம்ப ஒரு கேவலமான விஷயத்தை, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதே கேவலமா நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி இடங்களுக்கு போறதே வந்து நிறைய பேர் எய்மா வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மையான ரீசன். ஸோ இப்ப இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்றத பாத்தீங்கன்னா, லைக் நம்ம எல்லாமே ஆல்ரெடி வந்து இவங்களை பயங்கரமா அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி மன உளைச்சல் காலாயிட்டாங்க. ஸோ நிறைய பண்ணியாச்சு, இதுக்கு மீறியும் இதை பத்தி மீம்ஸ் போட்டுட்டே இருக்கணுமா அப்படின்றது கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு வேண்டாம். அண்ட் மோர் ஓவர் வந்து என்னோட ஃபேஸ்புக் கண்டென்ட் ஃபுல்லாம ஃபேஸ்புக்ல போய் பார்த்தோம்னா வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே இதுவாக தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் போனாலும் இதுவாக தான் இருக்கு. ஸோ எங்க போனாலும் வந்து இதுவாக தான் இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ட்விட்டர்ல கூட ஹேஷ்டேக் மிஸ்ஸிங் கார்த்திக் ஃபைண்ட் ஹிம்ன்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க போல, கண்டிப்பா அது நடக்கும். ஸோ ஏன்னா இப்படியே போச்சுன்னா வந்து இன்னொரு 2-3 இன்டர்வியூ அந்த பொண்ணு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நடந்துடும் அப்படின்ற நினைக்கிறேன். அண்ட் மொரு ஒரு அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா கதறி எழுதாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்து நம்ம இந்த மாதிரி மீன் போடுறது அப்படின்றதெல்லாம் தேவையில்ல, ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த பிரைவேட் சேனல் ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஸோ அது எல்லாம் பண்ணாம ஒரு கண்டென்ட்டுக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது வந்து எனக்கு ரொம்ப தப்பா படுது பர்சனலா. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லஸ் நட்டில் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை பை.